டியூப் தமிழ் வணக்கம். ஜனநாயகத்தினுடைய இன்றைய நிலை என்ன? ஜனநாயகம் பற்றி மக்களுடைய புரிதல் என்ன? வருடாந்த அறிக்கை தயாராகி இருக்கின்றது. 63,000 பேர்களிடம், 53 முன்னேறிய நாடுகளிடம் இந்த கருத்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. அலையன்ஸ் ஆஃப் டெமோக்ரசிஸ் நிதியத்தினால் இந்த ஆய்வறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. டென்மார்க்கினுடைய முன்னாள் ஸ்டேட்ஸ் மினிஸ்டராக இருந்தவரும் நேட்டோவினுடைய முன்னாள் செயலாளர் நாயகமும் ஆகிய ஆனஸ்போ ராஸ்முசன் தலைமையிலான அமைப்பினருடைய கோபன்ஹேகன் டெமோக்ரட்டிக் சமிட் என்கின்ற இந்த நிகழ்வு எதிர்வரும் 14-15 திகதி நடைபெற இருக்கின்றது. உலக புகழ்பெற்ற தலைவர்கள் பலர் பங்கேற்க இருக்கின்றார்கள். அமெரிக்காவில் இருந்து கிளாரி கிளின்டன், மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து ஐரோப்பிய ஒன்றிய ஆணையத்தினுடைய தலைவர் சார்ல்ஸ் மிக்கேல் உள்ளிட பலர் கலந்து கொள்ளுகின்றார்கள் இந்த நிகழ்வில். இதில் ஜனநாயகத்தினுடைய இன்றைய பண்புகள் எப்படி இருக்கின்றது, அது எத்தகைய அபாயத்தை சந்தித்திருக்கின்றது என்பதை தலைவர்கள் பேசுவதற்கு ஏற்ப இந்த ஆய்வறிக்கை தயாரித்து முடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆய்வறிக்கைக்கு உள்ளே இருக்கின்ற விவரங்கள் என்ன? உலகத்தில் சர்வாதிகாரம் போக, போலி ஜனநாயக நாடுகள் போக, உண்மையான ஜனநாயகத்தை கடைபிடிக்கின்ற நாடுகள் எல்லாம் இனி மூட்டையை கட்டி கொண்டு வெளியேறலாம் என்கின்ற ஒரு சமிக்ஞை இந்த ஆய்விலிருந்து வெளியாகி இருப்பதாக ஆனஸ்போ ராஸ்முசன் கூறுகின்றார். 85% தங்களுடைய நாட்டில் ஜனநாயகம் இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகின்றார்கள். இது ஒரு நல்ல விடயம் என்றுதான் கூறுகின்றார்கள். ஆனால் அது இருக்கின்றதா என்ற கேள்விக்கு 58% தான் தங்களுடைய நாட்டில் ஜனநாயகம் இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். அப்படியானால் 42% என்ன நினைக்கின்றார்கள்? உண்மையாக அங்கு ஜனநாயகம் இல்லை என்பதை அவர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். மக்களில் 100% போதிய கல்வி அறிவுடையவர்கள் அல்ல. ஜனநாயகத்தின் பெரும்பான்மை உயர்கல்வி கற்றவர்கள் அல்ல. எனவேதான் உண்மையான விவரத்தை கண்டுபிடிக்க கூடிய பரந்த கல்வி ஞானம் உடையவர்கள் தங்களுடைய நாட்டில் இருப்பது ஜனநாயகம் அல்ல, போலி பித்தலாட்ட ஜனநாயகம் என்பதை கண்டுபிடித்திருப்பார்கள் என்பது இந்த அறிக்கை தருகின்ற செய்தியாகும். ஐரோப்பிய ஒன்றியத்தில் சற்று வித்தியாசமாக இருக்கின்றது. மற்ற நாடுகளில் 58% தங்களுடைய நாடு ஜனநாயக நாடு என்று கூறினால், ஐரோப்பிய ஒன்றியத்தில் 57% தங்களுடைய நாடுகள் ஜனநாயக நாடுகள் போலத்தான் இருக்கின்றன என்று கூறியிருக்கின்றார்கள். இந்த குரல்களானது ஜனநாயகம் இனி மெல்ல மெல்ல வெளியேற வேண்டிய ஒரு சூழலை நோக்கித்தான் 21-ஆம் நூற்றாண்டில் நடந்து கொண்டிருக்கின்றது என்பது கருத்தாக இருக்கின்றது. ஜனநாயகம் என்பது பூமத்திய கோட்டிற்கு தெற்கே இருக்கின்ற நாடுகளில் வீழ்ந்து கொண்டு செல்வதாக அந்த அறிக்கை கூறுகின்றது. ரஷ்யா, சீனா, ஈரான் அச்சிடம் இருந்து ஜனநாயகத்தை காப்பாற்றுவது மிகப்பெரிய போராட்டமாகத்தான் இருக்கின்றது. அதை காக்க முடியும் என்ற நம்பிக்கையையும் அறிக்கை கூறுகின்றது. எனவேதான் ஜனநாயகத்தையும் ஜனநாயக சுதந்திரத்தையும் கவர்ச்சிகரமானதாக மாற்றாவிட்டால் மக்கள் அதை கடைபிடிக்க மாட்டார்கள். எல்லாவற்றிற்குமே சட்டம், தினசரி ஒரு சட்டம் போட்டு ஜனநாயகவாதிகள் சர்வாதிகாரிகளை விட தங்களுக்கு வசதியான சட்டங்களை இயற்றுகின்ற நிலையை மாற்றி மக்களுக்கான சட்டங்கள் இயற்றப்படுகின்றன என்பதை நிறுவ வேண்டிய கடமை ஜனநாயகவாதிகளுக்கு இருக்கின்றது. மேலும் இந்த அறிக்கையின்படி பணக்கார மேற்கு நாடுகளுக்கும் உலகத்தின் மற்ற நாடுகளுக்கும் இடையே என்றுமில்லாத பாரிய வெடிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் பிளவு காணப்படுவதாகவும் தெரிவிக்கின்றது. உலகின் நம்பர் 1 என்று கூறப்பட்ட அமெரிக்கா இன்று பெருந்தொகையான முஸ்லிம்களினுடைய ஆதரவை மெல்ல மெல்ல இழந்து சென்று விட்டது என்று கூறப்படுகின்றது. இது ஈராக் போரில் ஆரம்பித்தது, பயங்கரவாத போரில் உச்சக்கட்டம் அடைந்து 2வது ஈராக் போரில் மேலும் மோசமடைந்து அதன் பின்னர் இப்பொழுது உச்சத்திலும் உச்சமாக இஸ்ரேலுக்கு ஐக்கிய அமெரிக்கா ஆயுதம் கொடுப்பதும் அதைவிட பாலஸ்தீனர்களுடைய விடிவுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையில் வீட்டோ அதிகாரம் பாவிக்கின்ற செயல்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது மத்திய கிழக்கு பகுதியில் அமெரிக்கா முஸ்லிம் மக்களுடைய செல்வாக்கை வெகுவாக இழந்து விட்டது என்றும் அது கூறுகின்றது. மத்திய கிழக்கில் எகிப்து நாட்டிற்கு அமெரிக்கா தொடர்ந்து உதவி வழங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆயினும் அமெரிக்காவினுடைய ஆதரவு 19% வீழ்ச்சியடைந்திருக்கின்றது. மொரோக்கோவில் 10%
வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. இந்தோனேசியாவில் 27% வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. அமெரிக்க ஆதரவினுடைய வீழ்ச்சியாக இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய புதிய அதிபராக ஜோ பைடன் வந்த பின்னர் இது ஓரளவு உயர்ந்திருக்கின்றது என்றாலும் மத்திய கிழக்கு விவகாரத்தில் அவர் கோட்டை விட்டு விட்டார். இதனால் மத்திய கிழக்கில் அமெரிக்கா செல்வாக்கை இழந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நடைபெறுகின்ற போர், வன்முறையால் தீர்வு காண்கின்ற செயல்கள் ஜனநாயக நாடுகளினால் நடத்தப்படுகின்ற ஜனநாயகத்திற்கு எதிரான வன்முறைகளாக இருக்கின்றது. இதனால் 4 பெரும் பிரச்சனைகள் ஏற்படுவதாக மக்கள் கூறுகின்றார்கள். 1, இன்றைய ஏழ்மை நிலைக்கு போர்களே காரணம். 2, இடப்பெயர்வினால் மக்கள் அகதிகளாகின்றார்கள், இது பெரும் பிரச்சனை. 3, பட்டினி உலகளாவிய பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது. 4, காலநிலை மாற்றத்தை உலகம் கைவிட்டு ஆயுத உற்பத்தியிலும் பூமியை வெப்பமாக்கும் போர்களிலும் ஈடுபட்டு விட்டது. இதற்கு காரணம் ஜனநாயகத்தின் வீழ்ச்சியும் சர்வாதிகாரத்தின் வளர்ச்சியும் தான் என்று மக்கள் கூறுகின்றார்கள். ஜெர்மனியில் இருந்து எடுக்கப்பட்ட ஆய்வில் 44% மக்கள் வெளிநாட்டவர்கள் அகதிகள் வருவதை இனியாவது தடுக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். மேலும் ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றத்தை எடுத்தால் அங்கு வலதுசாரிகளாகிய கடும் போக்காளர்களுடைய தொகை அதிகரித்து செல்லுகின்றது, ஜெர்மனியிலும் அதிகரித்து செல்லுகின்றது. இந்த செய்தியினுடைய மேலதிக விவரங்களை பறவைகள் பாடும் பூங்காவில் இருந்து கேட்டு பாருங்கள். டியூப் தமிழ் வணக்கம். தேர்தல் மோசடிகளினால் ஜனநாயகம் என்பது இன்று சர்வாதிகாரமயப்பட்டு கொண்டிருக்கின்றது. தமக்கு வேண்டியவாறு வாரந்தோறும் புது புது சட்டங்களை இயற்றுவதன் மூலமாக உலகத்தின் பல நாடுகள் சர்வாதிகாரிகளுக்கு இணையான ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கின்றன. இவர்களை வீழ்த்துவதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை மக்களுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் மக்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய கையில் அதிகாரம் இல்லை. பெரும்பான்மை பலம் என்கின்ற ஒரு பலத்தை ஆதாரமாக வைத்து ஜனநாயக சர்வாதிகாரம் உலக அரங்கில் மேலோங்கி கொண்டிருக்கின்றது. இந்த ஜனநாயகத்திற்கும் ரஷ்யா சீனாவில் இருக்கின்ற சர்வாதிகாரத்திற்கும் என்னதான் வேறுபாடு என்ற கேள்வி மக்கள் மனங்களில் உருவாகி வருகின்றது. சமூக வலைத்தளம் வளர்ச்சியடையாத காலத்திலே சாதாரணமான பத்திரிகைகளிலும் மற்ற அரசாங்க வானொலிகளிலும் இருந்து வருகின்ற தகவல்களின் அடிப்படையில் மக்களினுடைய கருத்துக்களை கூற முடியாத தளங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருந்தன. இன்று சமூக வலைத்தளம் வெடித்து பறந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் உண்மைகளை ஒழிக்க முடியாமலும் அனைத்தும் வெளிவந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஜனநாயகம் என்பது உண்மை ஜனநாயகம் தானா? கிரேக்கத்தின் மரத்தடியில் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகின்ற இந்த ஜனநாயகம் தன்னுடைய மகிமைகளை கொண்டிருக்கின்றதா? அது களங்கப்பட்டு விட்டதா? அதை களங்கப்படுத்தியவர்கள் யார் என்ற கேள்வி சாதாரண பொதுமக்களிடையே எழுந்திருக்கின்றது. லஞ்சமும் ஊழலும் பொய்யும் புரட்டும் வாக்குச்சீட்டுகளில் மோசடியும் மத வெறியாட்டுகளும் இன வெறியாட்டுகளும் இன முரண்பாடுகளும் மொழி முரண்பாடுகளாலும் மக்களை பிளவுபடுத்தி ஜாதி பிளவுகளை ஏற்படுத்தி தீயிட்டு கொளுத்தி கட்டிடங்களை எரித்து பகைகளை மூட்டி அதன் மூலமாக வாக்குச்சீட்டுகளை பெற்று வீடுகள் தோறும் சென்று சத்தியம் வாங்கி அந்த சத்தியத்திற்கு தேர்தலுக்கான லஞ்ச பணத்தை கொடுத்து தேர்தலை மோசடி தேர்தலாக மாற்றியிருக்கின்ற உலகத்திலே ஜனநாயகம் என்று ஒன்று இருக்குமா என்ற கேள்வி இருக்கத்தான் செய்கின்றது. இதற்கான ஆய்வை டென்மார்க்கில் இருந்து செய்திருப்பது வரவேற்கத்தக்கது. இந்த ஆய்வு தருகின்ற செய்தி அதிர்ச்சி செய்தியாகத்தான் இருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக விசேட செய்திகளை தாங்கியபடி டென்மார்க்கில் உள்ள ஹேனிங் நகரத்தில் அமைந்திருக்கின்ற பறவைகள் பாடும் பூங்காவில் இருந்து இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.